கடகராசி அன்பர்களே, நல்ல நல்ல நண்பர்கள், நண்பர்கள் மூலமான பல காரியத்தை சாதித்து கொள்ள அற்புதமான தினம். புனர்பூச நட்சத்திரம் அதே மாதிரி மிதுன ராசியிலையும் கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரத்தில் சற்று கவனம் என்பது தேவை. சில வேல விஷயங்களுக்காக பிரயாணம் பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. ஓரிரு நாள் கழித்து சில காரியங்களை பண்ணிக்கிறது உங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்துட்டுருக்கும். விடாமுயற்சி உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்துட்டுருக்கும். பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவா ஆயுள நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு தொழில் முன்னேற்றங்கள் உண்டு. இன்றைய தினத்தில் நல்ல நல்ல நண்பர்கள் மூலமான ரெஃபரன்ஸ் மூலமாக பல காரியத்தை சாதிச்சிருக்கு. புனர்பூச நட்சத்திரத்திற்கோ யாருக்காவது சிபாரிசு பண்ணுறா, ஒரு கையெழுத்து போடுறா, ஜாமீன் கையெழுத்து போடுறா, இந்த மாதிரி விஷயத்த பண்ண வேண்டாம். ஏன்னா நீங்கள் நல்லதாக பண்ணுவேல் அவள் அப்புறம் ஏதாவது முடியல அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சில ப்ராப்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் கடகராசி அன்பர்கள் புது வஸ்திரங்கள், புது துணிமணிகள்லாம் வாங்கிறது, தேவையான எலக்ட்ரானிக் சம்மந்தமான பொருட்கள் வாங்கிறது, வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி வரத்துக்கு உண்டான அற்புதமான நாளாக பூசம் ஆயுள நட்சத்திரத்துக்கார அளவுக்கு உண்டு. கடகராசி அன்பர்கள் வீடு கட்டின்னு இருக்கிறதுன்னு நிறைய தடங்களானதெல்லாம் திருப்பியும் சக்சஸ்ஃபுல்லாயிரும், பண வரவுகள் வந்துடும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு மன திருப்தி தரும் வழிபாடு.